வணக்கம் மற்ற நண்பர்களே, நாம் இன்னைக்கு வந்திருக்கிற எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள திருமலாபுரம் மலைக்கோவில், மலை மாதா, அப்புறம் பார்த்தீங்கன்னா லூர்து மாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் கொண்ட ஒரு கோயில் தான், சர்ச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வேத கோயில் இந்த நாள் நம்பர் கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா, அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சர்ச்சு பாதர் வருவாங்க, எப்போனாலும் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். அதாவது வேத கோயிலில் வந்து சர்ச்சில் வந்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம், அவங்க எப்போனாலும் வருவாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அதுக்கு தான் அந்த நம்பரை கீழே எழுதி போட்டிருக்காங்க. நம்ம வந்து மலை மேலே உச்சியில் ஏற போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோயில், பிப்ரவரி மாதம் கடைசியில் வந்து கும்பிடுவாங்க வருஷ வருஷம். இந்த மலை ஃபுல்லாக லைட் கட்டியிருப்பாங்க, பார்க்குறதுக்கு பயங்கரமாக செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் மக்களே. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் வந்தேன், அதுவும் சின்ன பிள்ளையில் வந்தேன். அதுக்கடையில் நான் வந்து இந்த பக்கமே எங்கேயுமே வரல, இந்த கோயிலை வந்து பார்க்கவும் இல்லை. நான் முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஊத்து, நீர் ஊத்து இருந்துச்சு. அந்த நீர் ஊத்து வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பயங்கரமாக ஒரு இதை சொன்னாங்க, அதாவது கர்த்தர் இயேசப்பா வந்து நீர் ஊத்து வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படி இப்படி நிறைய போட்டிருந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல எதுவுமே ஒரு பேரோ எதோ எழுதாமல் தான் இருந்துச்சு. நல்லா ஏறுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், நீங்கள் நாலு சைடும் வந்து சுற்றி பார்த்துக்கலாம். ஆனால் ஏறும்போது இந்த ஒரு சைடு மட்டும்தான் ஏற முடியும், வேறு எந்த சைடுமே ஏற முடியாது. ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக ரிஸ்காக தான் இருக்கும். மேலே போயிட்டு திடீர்னு நம்ம சப்போஸ் எட்டி பார்க்குறோம்னு சொல்லி கீழே விழுந்துடலாம், கிழந்தாலும் விழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு செம்மையாக சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் சூப்பராக கிளியராக தெரியும். அப்புறம் கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த ஏரியா தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் கிடையாது, தெங்காய் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஏரியாக்கள் தான் தெரியும். காத்தாடி ஆலைகள் தான் ஃபுல்லாக தெரியும், காத்தாடி ஆலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள், அந்த இடத்துல ஒரு புகையாக தெரியுது, அது வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலையோட ஜாயின் பண்ணது. ஒரு தீ எரித மாதிரி, காட்டு தீ எரித மாதிரி ஒரு இது இருக்குது, புகை வந்து அதிலேருந்து வருது. உங்களுக்கு அந்த தீ தெரியுதா இல்லையான்னு தெரியல, எங்களுக்கு பார்க்கும்போது நேரில் தீ தெரியுத மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள் புகையை பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு அந்த புகைக்கு பின்னாடி தீ எரித மாதிரி, எவ்வளோ புகை எரியுது, புகை வருதுன்னு பாருங்கள். ஏதோ மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்துட்டு எவனாவது இந்த மாதிரி சிகரெட்டு கிரெட்டு அடிச்சுட்டு போட்டு போயிருக்கலாம், இல்லை எவனாவது பீடி குடிச்சிட்டு கூட இந்த தீக்குச்சை பொருத்தி போடணும் தெரியுமா, அந்த மாதிரி ஏதாவது பீடி கீடி பொருத்திட்டு போட்டாலும் கூட இந்த மாதிரி புகையதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கோடை காலங்கள் அப்படிங்கும்போது இலைகள்லாம் காஞ்சி போய் கிடக்கும், காஞ்சிருக்கும்போது டக்குன்னு தீ எளிதில் தீப்பட்டி எரியும், அந்த மாதிரி கூட சான்ஸ் ஆகிரு காரணமாக இருக்குது வாய்ப்பு. அப்படி இல்லை யாராவது வேணும்னு கூட பொருத்தி வச்சுட்டு போயிருக்கலாம். அதுதான் பார்த்தோம். அப்படியே நம்ம மேலே அப்படியே சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சாச்சு மக்களை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி தூரத்துலேருந்து பார்க்கும்போதே மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு பார்த்தீங்களா. இன்னும் மேலே ஏறணும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 to 250 அடி லாஸ்ட் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா 200 to 250 அடிக்கு உயரம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏறும்போது தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 kilometer இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மலை வந்து மேலே உச்சி லாஸ்ட் டாப் போகிறதுக்கு 1.5 kilometer இப்படி தான் நம்ம ஏறணும். பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இது வரைக்கும் படிக்கட்டே கொடுக்கல, இதுக்கடுத்து மேலே வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரியல, போக போக தான் தெரியும். அதில் ஏதோ படிக்கட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி சருவா அப்படி சரிச்சு தான் இருக்குது. ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, இருந்தாலும் அடிக்கடி ஏறினவங்களுக்கு இது பழக்கமாக இருக்கும், அடிக்கடி ஏறாதவங்களுக்கு வந்து நாக்கு தள்ளிடும். அப்படி தான் இருக்குது. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா தான், பட் இருந்தாலும் ஜாலியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிவன் லிங்கம் வலது பக்கம், அதாவது வடக்கு பக்கமும் தெற்கு பக்கம் முருகனுக்காக கட்டப்பட்டது கட்டாமல் இருக்கிற கோயில், அதாவது இந்து கோயில் கீழேயும் மேலே வந்து வேத கோயில் இருக்கிறதாகவும் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்கறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளக்காரங்கள் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 1935 ஆரம்பித்து 41 முடிச்சிருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் கோயில் வந்து கீழே இருக்குது, அப்போ இதுக்கு போட்டியாக கோயில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வெள்ளக்காரன் யோசித்து அந்த சிவலிங்கத்துக்கு எதிராக வந்து மேலே வந்து வேத கோயிலை கட்டியிருக்கான் வெள்ளக்காரன், எவ்வளோ மூலக்காரன் பார்த்தீங்களா. ஆமாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னென்னு, இந்த வேத கோயில் மேலே வந்து கேஸ், அதாவது கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது முன்னாடி வெள்ளக்காரங்காலத்தில் கட்டினது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா 62 acres இடத்த வந்து, அதாவது ஏதோ ஒரு ஆள் அவங்க பேரில் மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்த கோயில் பேரில் வச்சு அவங்க பேருக்கு மாற்றிக்கிட்ட மாதிரி வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைலான மாதிரி ஒரு இது சொன்னாங்க, ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்து கோயில் இருக்குது, மேலே கிருஷ்ணன் கோயில் இருக்கா, ஆனால் எந்த ஒரு இந்து கிருஷ்ணன் சண்டை முஸ்லீம் சண்டை அப்படிங்கிற சண்டை சத்திர ஒன்றுமே கிடையாது. சூப்பராக இந்துக்கள் தான் நிறையா பேர் இந்த கோயிலுக்கு வந்து சாமி கூட வருவாங்க மேலே வேத கோயிலில். எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிழக்க, இந்த ஊர்லேருந்து ஒரு 20 kilometer கிழக்க உள்ள ஊருக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேலக்கலங்கள் கீழக்கலங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா அந்த பக்கம் உண்டு.
அப்புறம் உச்சிப்பத்தை பாண்டியாபுரம் அப்படிங்கிற ஊர்லாம் நிறையா உண்டு. அந்த ஏரியாக்காரங்க உள்ளவங்கள்லாம் வந்து சாமி கும்பிடக்கு வருவாங்க. இந்துக்கள் வந்து சாமி கும்பிட கிறிஸ்டின் ஏசப்பா சாமி கும்பிடக்காண்டி வருவாங்க. அதனால் வந்து இந்து கிறிஸ்டின் சண்டை எந்த பிரச்சனையுமே எதுவுமே இருக்காது. எல்லோரும் நினைப்பாங்க அவங்க சண்டை விடுவாங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. செட்டு கட்டுறதும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கட்டியிருப்பாங்க, சூப்பராக மழை ஃபுல்லாக லைட் எரியும். கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாலு நாள் நடக்கிற மாதிரி நடக்கும் ஃபங்க்ஷனு, பயங்கரமாக செம்மையாக இருக்கும். கடைசி நாள் விட்டிய முழிச்சிருப்பாங்க. அப்புறம் கடைகளுமே ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க. அந்த மலைக்குள்ளேயே சுற்றி 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 கடையாக போட்டுருப்பாங்க. எங்கே வதலும் கிடையாது இருக்கும். இப்போ இந்த ஊர் வந்து திருமலாபுரம், திருமலாபுரத்துலேருந்து இந்த மலை மேலே உச்சி வரைக்கும் கடை போட்டிருப்பாங்க. அவ்வளோ கடை வந்து இந்த கோயிலுக்கு டைமிங்கில் வந்து இருக்கும் பார்த்துக்கங்க. அப்படி பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயில் டைம் வந்து பிப்ரவரி மாதம் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத விட ஒருபடி மேலே இருக்கும், அதுக்கும் மேலேங்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், மூணு மாடி கட்டிடம், இதில் படிக்கட்டே இல்லாமல் நம்ம ஏறி வந்திருக்கோம். இடையில ஒரு சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் படிக்கட்டு கட்டியிருந்தாங்கன்னீங்களேன், மற்றபடி படிக்கட்டே இல்லாமல் ஏறி வந்திருக்கோம். ஆனால் இங்கே எப்படி இருக்கு பாருங்கள், கோயில் சம்முன்னு ரெண்டு மாடி கட்டி விட்டுருக்காங்களா. ஆனால் அந்த கோயில் வந்து புனித அந்தோனியர் கோயிலும் சொல்லுவாங்க, லூர்து மாதான் சொல்லியும் சொல்கிறாங்க. மற்ற அந்த கோயில் டைமிங்கில் வந்து சர்ச்சு வழிபாடு நடக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விடிய சர்ச்சு வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த டான்ஸு ப்ரோக்ராமு நாடகம் அந்த மாதிரியும் நடந்துக்கிட்டே இருக்கும். செம்மையாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் சின்ன பிள்ளையில் வந்தது, இப்போ வந்து ஒரு சில பேர்கிட்ட அதை பற்றி கேட்கும்போது அவங்களே சொன்னாங்க, நல்லாயிருக்கும் தம்பி, நீங்கள் பிப்ரவரி மாதம் வாங்க, உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள் இங்கே மேலேருந்து பார்க்கும்போது கீழே எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் தேர் சப்பரம் சொல்லுவாங்க, சப்பரமும் உண்டு. இந்த மலை மேலே வந்து சுற்றி இந்த கோயிலை சுற்றியெல்லாம் ஒரு சப்பரம் ஒன்று வரும், அதை வச்சும் சாமி கும்பிடுவாங்க வேத கோயிலில். மக்களை நான் வந்து சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம இந்துக்களை கடவுளை கும்பிடுற மாதிரி நான் அதை சொல்கிறேன். அவங்க வந்துட்டு ஜெபம் பண்ணுவாங்க, பட்டு நமக்கு டக்கு டக்குன்னு இந்த ஜெபம் பண்ணுறதுங்கிறது வராது வயல. அதனால் வந்து சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறேன், நீங்கள் இதை எதுவும் நினச்சிக்கிறாதீங்க சரியா. கிண்டல் பண்ணுறணும் அப்படி இப்படின்னு எதுவும் நினச்சிக்கிட வேண்டாம். ஏன்னா நம்ம இதில் கும்பிட்றங்க தான் அதை அப்படியே சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இங்கேருந்து ஏரியாலாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும், பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்து கோடு போட்டிருக்கவங்களுக்கு தெரியுதா, இது எழுதியிருக்காங்க அந்த மாதிரி. அந்த கோடு போட்ட அந்த ஏரியாவுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா கடைகள், அந்த லைனில் ஃபுல்லாகவே கடைகள் தான் இருக்கும். ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும், கீழே மேலே விழுந்துருவோமா, இங்கேருந்து உருண்டு சல்லுன்னு போயிருவோமா அப்படின்னு தான் பயமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஃபுல்லாக கடை வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்களேன் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1935 ஆரம்பிச்சிருக்காங்க, ஒவ்வொரு கோயிலாக கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா உள்ளதில் ஒரு சிலுவை மட்டும் இருக்கும், அதுதான் வந்து 1935 ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சிலுவை வச்சதுக்கப்புறம் தான் அந்த கோயில் வந்து பெரிய கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கோயில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாடி தான் கட்டியிருக்காங்க, அதுக்கடுத்து ரெண்டாவது மாடி மாதிரி அதை மேலே உள்ள அந்த கோபுரம் மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவது மாடி மாதிரி மேலே அந்த ஊஜியாக இருக்கும் பற்றி அந்த கோபுரம் மேலே சிலுவை வச்சுருக்கிறது கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க தேருக்கு ஒரு ரூமும், அதுக்கு பக்கம் இன்னொரு ரூமும் அப்படின்னு சொல்லி மொத்தம் எல்லாமே ஒன்று ஒன்றா 1935 1941 வரைக்கும் கட்டி முடிச்சிருக்காங்க வெள்ளக்காரன் காலத்தில். இது எப்படின்னா இந்துக்கள் கோயில் கீழே இருக்கிறனால கட்டிருக்காங்க பார்த்திங்களா. அப்புறம் வந்து அந்த காலத்தில் வந்து முஸ்லீம் அவங்க வந்து அடிக்கடி போர் தொடுத்து வருவாங்கள்ல, வரும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்து கோயில் கிறிஸ்டின் கோயில் எல்லாம் இடிச்சு அடிச்சு போடுவாங்களாம். ஆனால் அந்த அதுக்கும் அந்த இதெல்லாம் தாண்டி தான் இந்துக்கள் கோயில் கட்டியிருக்காங்க. கிறிஸ்டினும் அதாவது வெள்ளக்காரங்கள் ஆட்சி பண்ணும்போது அவங்களும் வந்து இந்த மாதிரி சிலுவைகள்லாம் வச்சு அவங்களும் வேத கோயிலெலாம் கட்டிட்டு தான் போயிருக்காங்க. இப்போ வந்து அதை வந்து ஏதோ பாளையங்கோட்டையை சார்ந்த ஒரு செம்மரம்னு ஏதோ ஒரு பேரை சொல்லி அவங்க தான் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காத சொன்னாங்க. நமக்கு வந்து அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து அந்த அவங்களுக்குள்ளே இருந்தோம்னா தான் நமக்கு அந்த வாயில் அந்த வார்த்தைகள்லாம் வரும் பார்த்துங்க. நமக்கு டக்கு டக்குன்னு அந்த வார்த்தைகள் வர மாட்டேங்கி, அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க சரியா. யார் மனதும் புண்படுத்தும் நோக்கமாக இருந்த நோக்கம் எதுவும் இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து கம்பி போட்டிருக்காங்க, ஏன்னா டக்குன்னு வலிச்சுன்னா அப்படியே கீழே ஓய் சேர்ந்துடும், யானை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். பார்க்குற போது அந்த ஃபீலிங் தான் இருக்கும், உட்கார்ந்து போனால் எப்படி இருக்கும் அந்த ஃபீலில் இருக்கும் பார்த்துங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக அருமையாக செம்மையாக இருந்துச்சு. கம்பி போட்டிருந்தாங்க, இந்த இடத்துல ஒரு இடத்துல சேஃப்டி கொடுத்துருந்தாங்க, அதனால் இது நல்லா இருந்துச்சு. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, மேலே வந்துட்டு ஒரு வேத கோயில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு சிலுவை வந்து 1935 ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மாதிரி, இதுதான் ஃபஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு மக்களே, பார்க்குறதுக்கு செம்மையாக. ஒரு வெளியூரில் நம்ம ஒவ்வொரு ஏரியாவிலையும் போய் இந்த தோரண மலை முருகன் கோயில்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த கோயில் மலை மேலே எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருமலை கோயில் முருகன் கோயில்னு சொல்லுவாங்க, அதுவும் இப்படி மலையில் உச்சியில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன், அதாவது தோரணமலை போனதில் முருகன் கோயில் திருமலை கோயிலுக்கு போயிருக்கோம். அதே மாதிரி இது வந்து மலை உச்சியில் வச்சுருக்காங்க. இந்த தெரிவு பார்த்தீங்களா, ஏசப்பா சிறுவையில் அடித்த மாதிரி எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா.
பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு ஏரியா, அதனால் ஒரு கிளிக்கை போட்டாச்சு. அதில் எழுதியிருக்கு பாருங்க, என்னமோ எழுதிருந்துச்சு இங்கிலீஷில், டக்குன்னு மாறிச்சா. அந்த 1935 கட்டின மாதிரி தான் அது போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க பாருங்க. இன்னும் காட்டு தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அப்படியே எரிஞ்சிருக்கு. இங்கே மேலே உச்சி வந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது பாருங்க, அங்கே இந்த கோயிலே எவ்வளோ தூரமாக தெரியுது பாருங்க, மலை மேலே இருக்கிற கோயில். இந்த பக்கம் பாருங்க ஃபுல் சறுக்காக தான் இருக்குது, கீழே விழுந்தா சோழி முடிஞ்சி, பயமாக தான் இருக்குது கொஞ்சம். என்ன செய்ய, இந்த கொடிக்கம்பத்துலலாம் கொடியேற்றுவாங்க, அந்த கோயில் டைமிங்கில் வந்து அந்த கொடிக்கம்பத்தில் கொடியேறும், கொடியேறுற மாதிரி சாமியெல்லாம் கும்பிடுவாங்க மக்களே. செம்மையாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே வரைக்கும் போல் உயரம் ஒயர் போட்டு கரண்ட்டுமே கொண்டு வந்துட்டாங்க, பரவாயில்ல, ஓரளவுக்கு செம்மையாக கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா ரொம்ப கரண்ட்டுக்கு ரொம்ப சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று, ஒவ்வொரு சில இடத்துல வந்துட்டு இந்த ரூட்டு, அதாவது இந்த வழி வந்து தெரியணுங்கக்காண்டி அந்த சிலுவை கட்டியிருக்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்காங்க. அது கூட நாங்கள் வந்து யோசித்தோம், இவங்க ஏண்டாவது சிலுவை கட்டியிருக்காங்க அப்படின்னு, ஆனால் அப்படி கிடையாது, வந்து வழி தெரியணுங்கக்காண்டி சிலுவையும் அடிச்சடி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஃபீலு, அதாவது மலை உச்சியில் வந்து பார்க்குறது, சாமி கும்பிட்றது, இருக்கிறது போகிறது அப்படிங்கிறது ஒரு ஜாலியாக இருக்கும் பார்த்துங்க. நமக்கு ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் ஃபீல் பண்ணிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க தெரியுமா, நான் டிப்ரெஷனில் இருக்கேன், நான் லடாக் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேம்மா. ஆனால் நமக்கு வந்துட்டு அவ்வளோ தூரம் போக முடியாது, அவ்வளோ தூரம் வசதி இல்லை. இந்த மாதிரி ஒரு மலை மேலே கோயில், யாருமே இல்லாத இடம் வந்து கோயிலை பார்த்துட்டு சாமி சப்போஸ் திறந்துருந்துச்சுன்னா சாமி கும்பிட்டுட்டு அப்படி போனோம்னா எவ்வளோ ஜாலியாக ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஃபீல் தான் இப்போ இருக்குது. என்ன கொஞ்சம் ரிஸ்க்கு, ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து வாங்க, அப்படின்னா தான் ஏறும்போது ஜாலியாக இருக்கும். ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணுங்கிற கொஞ்சம் நம்ம கஷ்டமாக தானே இருக்கும், அதுவும் கொஞ்சம் மேலே மலையில் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு தர்ம சங்கடமாக தான் இருக்க மாதிரி தோணும். அதுதான் நமக்கு இப்போதைக்கு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நல்ல கால் வலியெல்லாம் கொடுத்துரும், 1.5 கிலோமீட்டருங்கும்போது மலையில் ஏறணும்போது கால் நல்லா வலிக்க ஆரம்பிச்சிடும் மகளே. நீங்கள் ஜாலியாக ஒரு 4-5 பேர் வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு போகிறதுக்கு ஏறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டு வாங்க, 1 லிட்டர் தண்ணி கிணறு, 2 லிட்டர் தண்ணி கிணறு மட்டும் கையில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் சாப்பாடும் கட்டி கொண்டு வாங்க, மேலே வச்சு சாப்பிட்றதுக்கு இடமெல்லாம் நிறைய இடம் இருக்குது, ஜாலியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்கும், அந்த சுற்றி சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று, ஒரு நம்ம பிப்ரவரி மாதம்லாம் வந்தீங்க, ஜனவரி மாதம்லாம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மழை டைம் அந்த தண்ணி எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பச்சை பசே இருந்து சுற்றி சுற்றி. ஆனால் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக காஞ்சி போய் கருவாடாகி கிடக்கு, மழை பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருக்குது நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஆனால் நம்மளாம் வர்ற டைமிங் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஜனவரி அந்த மாதிரி, டிசம்பர் நவம்பர் அந்த டைமிங்கில் வந்தால் சூப்பராக பல பலன்னு பளிச்சுன்னு இருக்கும் இந்த ஏரியா, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக பசுமையாக தெரியும். ஆனால் இப்போ வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, ஃபுல்லாக காஞ்சி போய் இருக்க மாதிரி தான் இந்த இருக்குது, காஞ்சி போய் தான் இருக்குது, இருக்க மாதிரி இல்லை இருக்குது, ஃபுல்லாக ரொம்ப பட்டு போய் எப்படியோ ஒரு மாதிரியாக இருக்குது. ஏறுறது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே மேலே ஏறுறதுலேருந்து, உங்களுக்கு அதுக்காண்டியாக வீடியோ போட்டேன், ஏறும்போது இறங்கும் போதும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி, சப்போஸ் வலியிருச்சா என்ன பண்ண, ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா, ஆனால் ஸ்லிப் ஆகிற மாதிரி இல்லை, ஈஸியாக இருக்குது, பார்த்தா பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு சின்ன பயம் வந்து இல்லைன்னா நம்ம உடல ஜல்லுன்னு மேலே ஏறி போய்கிட்டே இருக்கலாம். செம்மையான ஒரு சின்ன ஃபீல் கிடச்சி மக்களே. நம்ம யூடியூப் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு நல்லாயிருக்கு, ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு போகிறதுக்கு வரதுக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். லூர்து மாதா புனித அந்தோனியர் தேவ ஆலயம், சரியா? இது வந்துட்டு நமக்கு சரியாக கிருஷ்ணனை பற்றி தெரியலைங்கிறனால வந்து உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில் பற்றி விளக்கமாக சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சொன்ன மாதிரி ஃபீல் ஆகலை, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஒருபடியாக மேலேருந்து ஏறி கீழே வந்தாச்சு மகளே, ஒருபடியாக தப்பிச்சோம் பொழைச்சோம்னு வந்துட்டுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையநல்லூரில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில், அந்த கடையநல்லூரில் போடு அந்த ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று ஃபேமஸான கோயில் இருக்குது. அந்த கடையநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் ஒரு ரவுண்டை போட்டு சாமியை கும்பிட்டு வந்துடலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா கடையநல்லூர் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அங்கே போனால் தான் நமக்கு ஆஞ்சநேயர் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் நல்ல ஃபேமஸாக இருக்கும், அன்னதானம் எப்பவுமே அன்னதானம் போடுவோம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கோயிலில், அதையும் பார்க்கணும் போகணுங்கிற ஆசையில் கிளம்பியாச்சு மகளே.